வணக்கம். எஸ், வரலாற்றிலேயே ஃபஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப்பை ஆஸ்திரேலியா தூக்கிட்டாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மேட்சை பார்க்க ஒரு முக்கியமான ரீசனாக இருந்த டீம் வந்து நியூசிலாந்து. ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய சப்போர்ட்டர் நியூசிலாந்து பக்கம் இருக்காங்க. நியூசிலாந்துக்கு எப்பவுமே ஒரு சாஃப்ட் காரணம் நம்ம இந்தியன் ஃபேன்ஸுக்கு இருக்குது. முன்னாடி நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பிலேயே நியூசிலாந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நியூசிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன தெரியல, பேட் லக், அவங்க வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதே பேட் லக் தான் இப்போ அவங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து இடையிலான நடந்த இந்த ஃபைனல்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். இந்த ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா டாஸ் வின் பண்றது. இந்த டி20 ஃபார்மட்ல நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், டாஸ் வின் பண்றது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். மேக்ஸிமம் டாஸ் வின் பண்ணாக சேசிங் தான் எடுப்பாங்க, அதே தான் ஆஸ்திரேலியாவும் பண்ணிச்சு. ஸோ அவங்க டாஸை வின் பண்ணிட்டு நியூசிலாந்துக்கு பேட்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ டாஸ் தோத்த நியூசிலாந்து அணி வந்து ஃபர்ஸ்ட் இறங்கினாங்க. நியூசிலாந்து வந்து 28 ரன் இருக்கும்போது மிச்சல் வந்து அவரோட விக்கெட்டை வந்து இழந்தாரு. ஆனால் அதுக்கு அடுத்து வந்த கப்டியிலும் வில்லியம்ஸனும் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆஸ்திரேலியா கூட விளையாடும் போது விக்கெட் விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பொறுமையாக விளையாடினாங்க. வில்லியம்ஸன் வந்து 21 ரன் இருக்கும்போதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் கிடைச்சது. அவர் லெக் சைடு பக்கம் தூக்கி அடிக்கும் போது ஏசில் ஓட் வந்து கிட்டத்தட்ட அது கைக்கு போன ஒரு கேட்ச் தான், அதை விட்டுட்டு அவர் சிக்ஸ் ஆகினாரு. ஒரு மிகப்பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்ச வில்லியம்ஸ் வந்து நியூசிலாந்துக்கு வலாசு வலாசன் வலசி கொடுத்தாப்புல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பொறுமையாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சா தான் விளையாடினாங்க. ஸோ பவர் பிளே முடியல வந்து 32 ரன் தான் எடுத்தாங்க. இருக்குதுலேயே லோவஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் வந்து நியூசிலாந்துக்கு இந்த 32 ரன் தான். அதுக்கு அடுத்து வந்தார் பிலிப்ஸ். பிலிப்ஸும் வில்லியம்ஸனும் செம்ம அடி அடி நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் 13.5 ஓவர்லேயே நியூசிலாந்து வந்து 100 ரன் வந்துட்டாங்க. முக்கியமாக அந்த 16வது ஓவரை பற்றி நம்ம பேசி ஆகணும். அந்த ஓவர் போட்டவர் வந்து மிச்சல் ஸ்டாக். அவர் ஓவரில் 4-4-6.44 அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 22 ரன் கொண்டு வந்து விட்டுட்டாரு. அது ஒரு டேர்னிங் ஓவராக இருந்தது நியூசிலாந்து. என்னாச்சுன்னா 16வது ஓவர் கழிச்சு இந்த 17-18-19-20 ஓவர் போட்டாங்க இல்லையா ஆஸ்திரேலியா, இந்த 4 ஓவரும் ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நல்லாவே கண்டெயின் பண்ணாங்க. குறிப்பாக 18வது ஓவரை போட்ட ஏசில் வுட் கிட்டத்தட்ட அந்த நியூசிலாந்து மேட்சே திருப்பிட்டாப்புல. அந்த ஒரே ஓவர்லேயே ஏசில் வுட் வந்து பிலிப்ஸ் விக்கெட்டும் வில்லியம் விக்கெட்டும் தூக்கிட்டாப்புல. ஸோ 20 ஓவர் முடியல, நியூசிலாந்து வந்து கிட்டத்தட்ட 172 4 விக்கெட் வந்து இறந்தாங்க. 173 எடுத்தா வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கோட தான் ஆஸ்திரேலியா வந்து இறங்கினாங்க. ஐசிசி 20 ஓவர் உலக கோப்பையில் ஃபைனல்ஸில் 172 ரன் இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் இறங்கினா ஃபின்ச்சும் சரி வார்னரும் சரி இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஃபின்ச் வந்து ஒரு குறைஞ்ச ரன்லேயே அவுட் ஆகிட்டார். கோல்டு ஓவரில் அவர் தூக்கி அடித்த உடனே மிச்சல் பிடிச்சது வந்து ஒரு நல்ல கேட்ச், சும்மா ரன்னிங்லேயே வந்து பிடிச்சாப்புல. ஸோ ஃபின்ச் வந்து வெளியே போனார். ஆனால் வார்னர் கார் இல்லையா இன்னொரு பக்கம் செம்ம அடி அடி நடிக்க ஆரம்பித்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு வார்னரும் மார்ஷும் தான் காரணம். போல்ட்டும் சவுதியும் தான் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் போகிறதா இருந்தது. ஃபஸ்ட் ஓவர் வந்து போல்ட்டு போட்டார், நல்லா கண்டெயின் பண்ணார். செகண்ட் ஓவர் வந்து சவுதி போட்டார், அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் தேர்ட் ஓவர் வந்து மில்னாக் எடுத்து வந்து கொடுத்தாங்க, அதை ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. மில்னாக் வந்து கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருந்தா கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்தது. ஆனால் மில்னாக் தூக்கிட்டு வந்து தேர்ட் ஓவரை போட வச்சிட்டாங்க நியூசிலாந்து. மார்ஷுக்கும் வார்னருக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்டப் ஆச்சு. குறிப்பாக மார்ஷை சொல்லணும், மார்ஷ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து செம்ம அடி அடி நடிச்சார்னாப்ல. இது தெரிஞ்சு T20 ஒரு சிக்ஸுக்காகவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்டேட்டர் வந்து சொன்னாங்க. அதை வந்து இந்த மேட்ச்சில் நல்லாவே தெரிஞ்சது. ஸோ 7வது ஓவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரன் வந்துட்டாங்க ஆஸ்திரேலியா. ஸோ அப்போ வந்து கருத்து கணிப்பு என்ன இருந்ததுனாக்கா 50-50 இருந்தது. ஆஸ்திரேலியா ஒரு 50% ஜெயிக்கலாம், நியூசிலாந்து ஒரு 50% ஜெயிக்கலாம், அந்த மாதிரி ஒரு 50-50 ஒரு கருத்து கணிப்பு தான் இருந்தது. ஆனால் 10வது ஓவரில் 82-1 வந்துட்டாங்க ஆஸ்திரேலியா. வார்னர் வந்து 16வது ஓவர்லேயே 50 வந்து பூர்த்தி செஞ்சார் ஒரு 34 பால்லேயே. ஸோ 12வது ஓவரில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 100 வந்துட்டாங்க அசால்ட்டாக. வார்னர் வந்து அவுட் ஆகிட்டு போனார். ஆனால் அதுக்கப்புறம் வந்தவர் தான் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல்லும் மார்ஷும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்திரேலியா வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போனாங்க. ஒரு ஆச்சரியம்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து சிங்கிள்ஸ் அடிக்கிறதோ டபுள்ஸ் அடிக்கிறதோ பார்க்கல, எல்லா பாலும் ஹிட் பண்ணுறதுக்காகவே பார்த்தாங்க. ரொம்ப தெளிவாக ஹிட் பண்ணாங்க, ஏனோ தானோ சொல்லிட்டு ஹிட் பண்ணாமல். பார்த்தீங்கன்னா சீரான இடைவெளியில் வந்து ஃபோரம் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி ஸ்ட்ரைக்கும் நல்லாவே ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸும் சரி இல்லை ஃபாஸ்ட் பாலர்ஸும் சரி அவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாகவே செட்டே ஆகல. முக்கியமாக சொல்ல போனோம்னா சவுதி ஓவர்லாம் செம்ம எக்ஸ்பென்சிவ், கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவர்லேயே 30 ரன் வந்து கொடுத்துட்டாப்ல. கடைசியில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கொஞ்சம் நெக் டு நெக் வர மாதிரி இருந்தது. ஒரு வேளை வந்து ரொம்ப இன்டென்ஸாக கொண்டு போய் முடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. 17வது ஓவர் வந்து நல்ல ஒரு கண்டினான ஒரு ஓவர். அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 3 ரன் தான் போச்சு. பால்ஸுக்கும் ரன்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நெக் டு நெக் தான் இருந்தது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லும் மார்ஷும் இவங்க ரெண்டு பேரும் தளரவே இல்லை, அடி அடி அடித்து ஆஸ்திரேலியாவை வெற்றி பாதைக்கு கொண்டு போயிட்டாங்க. இதன் மூலமா வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஸ்திரேலியா T20 வேர்ல்டு கப்பை வந்து ஜெயிக்கிறாங்க. மேட்சோட ஒரு சில ஹைலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட்டில் ஃபைனல்ஸில் வேர்ல்டு கப்பில் அதிகமாக ரன் அடித்த டீம் நியூசிலாந்து. அதை அதிகம் சேஸ் பண்ணி அதிகமாக ரன் அடித்த டீம் வந்து ஆஸ்திரேலியா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் இந்த மேட்ச் மூலமா 2000 ரன்களை வந்து கடந்தார். ஆஸ்திரேலியாவும் ஃபர்ஸ்ட் வாட்டி T20 வேர்ல்டு கப்பை அடித்தாங்க. ஸோ ஹார்ட் லக், இந்த வாட்டியும் நியூசிலாந்து வந்து அவங்களோட உலகக்கோப்பையை வந்து அடிக்க முடியல. ஏன்னா கேன் வில்லியம்சன் தான் பார்க்கவே முடியல. வில்லியம்சனுக்கு நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இல்லை இந்தியாவிலும் சரி ரசிகர்கள் வந்து அவருக்கு இருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியா பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு கப்பு மேட்ச்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்காக நல்லாவே ட்ரெயினாக இருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய டூர்ஸ்லாம் போகிறாங்க, அந்த டூர்லாம் ஜெயிக்கிறாங்க, ஐசிசி ரேங்கிங்லையும் ஃபஸ்ட் இருக்காங்க. ஆனால் இந்த உலக கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய கப்பு மேட்ச்கள்லாம் இந்தியா வந்து ஒரு சில இடத்துல வந்து கோட்டை விடுறாங்க. அந்த கப்பு வரைக்கும் போகிற மொமெண்ட் வந்து இந்தியாவுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ ஆஸ்திரேலியா கங்கராட்ஸ், நல்லா வெல் டிசர்வ்டு டீம் தான். நியூசிலாந்து
ஹார்ட் லக் அவங்கள தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதோட இந்த மேட்ச் ரிவ்யூ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த மேட்ச் ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டாக கீழே பதிவிடுங்க. நம்ம இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.